Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த நித்தியம் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க, உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக, சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க வருகிறார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆசீர்வாத நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம், தெய்வீக சுகம் ஒவ்வொருவர் ஆண்டவரே உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா 27 அதிகாரம் அதிலே நாம் 3 வசனத்தை கவனிப்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஆண்டவர் அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை என்று சொல்லும்பொழுது நம்மை, அதை காப்பாற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் சில செடிகளை வைப்போம், சில விதைகளை விதைப்போம். இங்கே சென்னை பட்டணத்துல அதிகமான இடவசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிராமப்புறங்களிலே அதிகமான வீடுகள் இருக்கும். அங்கே விதைகளை விதைப்பதற்கும் சில செடிகளை நாட்டுவதற்கும் அங்கே வசதிகள், வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு மனிதன் ஒரு விதையை விதைக்கும் பொழுது, ஒரு செடியை நாட்டும் பொழுது, அதை தினந்தோறும் அதற்கு நீர் பாய்ச்சி, அதற்கு போட வேண்டிய உரங்களை போட்டு, அதை யாரும் சேதப்படுத்தாதபடி வேலி அடைத்து காத்து வருவது வழக்கம். அதே போல நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அந்த எஜமானன் இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்து நம்மை நாட்டிவிட்டு அவர் சொல்லுகிறார், உன்னை நான் காப்பாற்றுவேன், உனக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், அப்புறம் ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உன்னை காத்து கொள்ளுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர், நமக்கு வேண்டிய தண்ணீர் பாய்ச்சுவதற்கு அவர் உண்மை உள்ளவர், ஒருவரும் நம்மை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்ள அவர் வல்லமையுடையவர். இந்த ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று இருக்கிறது. அப்படியானால் நம்மை அவர் காப்பாற்றவும் காத்து கொள்ளவும் தண்ணீர் பாய்ச்சவும் அவர் மிக உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளில் உங்களை பார்த்துத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல யார் என்ன காப்பாற்றுவா, என்ன காப்பாற்ற யாருமே இல்லையே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களை காப்பாற்ற அருள்நாதர் இயேசு இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பிள்ளைகளை நான் பெற்றேன், ஆனால் கடைசி நேரத்துல என்னை காப்பாற்ற ஆள் இல்லை என்று நீங்கள் எண்ணக்கூடாது. உங்களுக்கு இயேசு இருக்கிறா, அவர் உங்களை காப்பாற்றுவா. இரண்டாவது, யார் எனக்கு தண்ணி ஊத்துவா, யார் எனக்கு ஆகாரம் கொடுப்பா அப்படின்றது உங்க ஏக்கமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு உங்கள் எஜமானன் சொல்லுகிறா,
நான் உனக்கு போஷிப்பு தருவேன். அவர் சொல்ற காக்கை காக்கை குருவிகள் இதற்கெல்லாம் பிழை போட்டுகிறார். அதை பார்க்கல நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களை பிழை போட்ட அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த உலகத்துல வேதனை என்னன்னா, ஒரு தாயோ தகப்பனோ நான்கு பிள்ளைகளை ஐந்து பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள், ஆளாக்கி இருப்பார்கள். ஆனா இவர்கள் வயதான பிறகு இவர்களுடைய ஆகார முறையெல்லாம் குறைஞ்சு போயிருக்கும். ஏதோ ஒரு பிடி அவர்கள் சாப்பிடுறது. அந்த கொஞ்ச ஆகாரத்தை கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் போகிறது. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வேதனை. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உன் பிள்ளை உன்னை கவனிக்கலனாலும் ஆண்டவர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமே, அவரை நீங்கள் நம்புங்கள், மனசு உடைந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அவர் ஆச்சரியமாய் உங்களை போஷிக்க வல்லமையுடையவர். ஒரு வேலை கூட பட்டினி விட மாட்டார், அற்புதமாய் போஷிப்பார். கடைசியில சொல்றாரு, நான் உங்களை காத்து கொள்ளுவேன். எப்படி? ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு நன்மையை உண்டாக்குகிற ஆட்களை விட நமக்கு சேதத்தை உண்டாக்கக்கூடிய ஆட்கள் நிறைய. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் உன்னை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளவே. பிரைசலா, உங்களுக்கு சேதத்தை உண்டாக்க ஆட்கள் நினைக்கிறார்களா? உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை சேதப்படுத்த, உங்களுடைய பிசினஸை சேதப்படுத்த, உங்களுடைய பொருட்களை உடைமைகளை சேதப்படுத்த ஆட்கள் நினைக்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள், ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களை இரவும் பகலும் காத்து கொள்ள ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை சேதப்படுத்தாமல் காத்து கொள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், எதெல்லாம் நம்மை சேதப்படுத்தாமல் ஆண்டவர் காக்கிறார் என்றால், முதலாவது இயற்கை நம்மை சேதப்படுத்தாமல் ஆண்டவர் நம்மை காக்கிறார். சங்கீதம் 121:6 வசனத்தை நீங்கள் படித்தால், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை அப்படின்னு இருக்குது. அப்படியானால் நம்மை இயற்கை சேதப்படுத்தாதபடிக்கு, வெயில் என்பது, மழை, பூகம்பம், இப்படி இயற்கை காரியங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி காக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். காரணம், அது எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளை அவைகளை சேதப்படுத்த ஆண்டவர் விடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனித்து பாருங்கள், அக்கினி என்பது அது இயற்கை, ஆறு, தண்ணீர், வெள்ளம் என்பது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அது கூட சேதப்படுத்தாமல் ஆண்டவர் காக்கிறா. வேதத்துல ஆண்டவரை நம்பி இருந்த ஒரு மூன்று பேரை தூக்கி அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி மூவரை ஆண்டவருடைய பிள்ளைகளை தூக்கி அக்கினியில போடுறாங்க. அந்த அக்கினியை 7 மடங்கு அதிகமாக்கி சூடாக்கி அதுல தூக்கி போடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி அவர்களை தொடவே இல்லை. ராஜா வந்து அவர்களை வெளியே வர சொல்லி பார்த்தால், அவர்கள் முடி கருகல, அவங்க டிரெஸ் சேதமாகல, அவங்க சரீரம் சேதமாகல, அக்கினியினுடைய வாசனை கூட அவர்கள் மேல தெரியவில்லை என்று இருக்கிறது வேதம் வசனம். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அது உன்மேல புரளாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இயற்கை காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாமல் காக்க என் ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரை நீங்கள் விசுவாசித்து அவரை நம்புகிற பிள்ளைகளாயிருந்தால் இயற்கை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமே தவிர அவைகள் உங்களுக்கு சேதத்தை உண்டாக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணினார்கள். அந்த வனாந்தரத்திலே பகலிலே கடுமையான வெயில், அதை அவர்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம்.
இரவிலே கடுமையான குளிர், அந்த வனாந்தரத்துல அந்த குளிர் அவர்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக ஒரு கதகதப்பாக அவர்களுக்கு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை இயற்கை சேதப்படுத்தாமல் அவர் காக்கிறார். இரண்டாவது, எது நம்மை சேதப்படுத்தாமல் காக்கிறார் என்றால், மிருகங்களோ விஷ பூச்சிகளோ நம்மை சேதப்படுத்தாமல் ஆண்டவர் காக்கிறார். தானியேல் 6:22 இருக்கிறது, சிங்கங்களுக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி என்னை காத்தார் என்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. தானியேல், சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. தானியேலை சிங்கக்கபியில தூக்கி போடுறாங்க, அந்த சிங்கங்களின் வாய ஆண்டவர் கட்டினார், அமைதி அது மானு படுத்துன்னு இருந்துச்சு. பாருங்க, இன்றைக்கு கூட அவரை நம்புகிற பிள்ளைகளை எந்த மிருகங்களோ விஷ பூச்சிகளோ சேதப்படுத்தாமல் ஆண்டவர் பாதுகாக்கிறா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 16:18, 10:19 எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், நீங்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அப்ப சேதப்படுத்தாது என்கிற ஒரு வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் எந்த மிருகங்களும் விஷ பூச்சிகளும் தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாமல் அவர் பாதுகாக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் அந்த ஒரு இடத்துல அவர் குளிர்காயும்படி அமருவார். அப்பொழுது அந்த விறக தூக்கி நெருப்புல போட்டப்ப அந்த விறகுல இருந்த ஒரு பாம்பு, விரியன் பாம்பு, பவுலுடைய கையை வந்து கவ்விக்கொள்ளும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளவு பேரை விட்டுட்டு இவரை இது பிடிச்சிச்சே, அப்ப இவர் வந்து தீட்டானவர், ஏதோ தவறு செய்தவர் என்று சொல்லுவார்கள். அவங்க நினைக்கிற நேரத்துக்குள்ள பவுல் அந்த விஷப்பூச்சிய உதறி போடுவான், போய் அந்த அக்கினியிலே அது பட்டு மாண்டு போகும். தேவனுடைய பிள்ளைகளை எந்த விஷப்பூச்சும் தொடுவது கிடையாது, அதனுடைய விஷங்களை கர்த்தர் முறிக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே மிருகங்களோ விஷப்பூச்சிகளோ தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்த அவர் விடுவது கிடையாது. வெளி தேசத்துல காட்டு வழியாய் ஒரு குடும்பம் கடந்து போகிறது, இவர்களை பார்த்த ஒரு புலி வேகமாய் பாய்ந்து வருகிறது. அவர்கள் அது கிட்ட வருகிறதை பார்த்து அந்த குடும்பத்தினர் சொல்லுகிறார்கள், ஜீசஸ் 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 என்று சொல்லுகிறார்கள். வேகமாய் பாய்ந்து வந்த அந்த புலி இவர்கள் கிட்ட வந்த உடனே அப்படியே தன் கால்களை வைத்துக் கொண்டு ஜெர்க்காய் நிற்கிறது, பின்னாடி போகுது. இவங்க ஜீசஸ் சொல்ல சொல்ல அது அப்படியே பின்னாடி காட்டுக்குள்ள ஓடிவிட்டது. அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற வல்லமை எந்த மிருகங்களையும் விஷப்பூச்சிகளையும் கட்டுப்படுத்தவோ அதனுடைய விஷங்களை முறிக்கவோ அது வல்லமை உள்ளது என்பதை மறக்க கூடாது. ஆண்டவர் எதற்கு நம்மை சேதப்படுத்தாமல் காக்கிறார்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:11 இரண்டாம் மரணம் உங்களை சேதப்படுத்தாமல் காக்கிறார். இரண்டாம் மரணம் என்பது நரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏதோ இங்கே மட்டும் இயற்கை நம்மை சேதப்படுத்தாமலோ மிருகங்கள் சேதப்படுத்தாமலோ நம்மை காக்கிறவர் அல்ல, கடைசி வரைக்கும் நம்மை காக்கிறாண்டவர். இரண்டாம் மரணமாகிய நரகம் நம்மை சேதப்படுத்தாமல் காப்பதற்கு அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிற பொழுது அங்கே மக்களுக்கு சேதத்தை உண்டாக்குகிற ஒரு தூதன் வருகிறான். ஆண்டவர் போய் அவனை தடுத்து நிறுத்துகிறார். அவனை நிறுத்தி விட்டு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வரைக்கும் நீ சேதத்தை உண்டாக்க கூடாது. அவர் என்ன செய்கிறார், வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை அடையாளம் போடுகிறா, அவங்க நெற்றியில ஒரு முத்திரை போடுகிறா. அது போட்ட முடிந்த பிறகு தூதனை சொல்லுகிறா, இப்ப போய் நீ சேதப்படுத்த, ஆனால் என் பிள்ளைகளை முத்திரை போட்ட என் பிள்ளைகளை நீ சேதப்படுத்த கூடாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நரகத்திற்கு நம்மை விலக்கி காக்கிற ஒரு அன்பான ஆண்டவர். ஆமே அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவா, உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவா, ஒரு சேதம் வராமல் உங்களை காத்து கொள்ளுவா. அவரை நம்புங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவரால் உண்டாகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே,
இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட அன்பான பிள்ளைகளை நீரே காப்பாற்றி, நீரே இவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி, நீரே இவர்களை ஒரு சேதம் வராமல் காத்து கொண்டு சாட்சியாய் நிறுத்தும் அப்பா. எந்த இயற்கையோ மிருக ஜீவன்களோ அந்தவரை இரண்டாம் மரமாகிய நரகமோ உங்களுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி, எந்த மந்திரமோ தந்திரமோ பில்லி சூனியமோ உங்களுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்ள உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருந்து பிள்ளைகளை நடத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை காத்து நடத்துவார். நன்றி.